கிறிஸ்துவில் அருமையான தேவ ஜனங்களே, தேவாதி தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் இந்த நாளில் இதோ உழைப்பின் விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை நாட்களின் பிறகு எல்லாருமாய் ஆனந்த களிப்புடனே பொங்கல் விழாவை கொண்டாடுகிறதை இதோ நமது இந்தியா முழுவதும் எல்லாரும் பின்பற்றும் ஒரு கலாச்சாரத்தை, குறிப்பாக தமிழ் மக்கள் ஜாதி மத இன பேதமின்றி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். உபாகமம் 16 வசனம் 9-15 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். சர்வ வல்லமை பொருந்திய இஸ்ரவேலின் கடவுள் தனது இஸ்ராயல் மக்களுக்கு அவர் இதோ 7 பிறகு, அதாவது அறுவடையின் நாட்களின் முடிவில், நீங்கள் 7 அறுவடை செய்த அத்தனை கோதுமையும் அரிசியும் தானியங்களையும் அந்த அறுவடைக்கு பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு நீங்கள் நன்றி சொல்லும் நாட்களாக 7 பண்டிகை நாட்களாய் கொண்டாடுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த விவசாயத்திற்கு ஈடுபட்ட தேவனுடைய ஜனங்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களை தேவனுக்கு அறுவடை நாட்கள், நன்றி சொல்ல நாட்கள் என்று இதை விமர்சையாக அவர் கொண்டாடினார்கள். வேலைக்காரர்களோடு, அந்த நிலத்து சொந்தக்காரர்களோடு எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்கள் ஆசீர்வாதம் பொங்கி வரட்டும் என்று சொல்லி பானைகளிலே அரிசிகளை சமைத்து அது பொங்கி வருவதைக் கண்டு அகமகிழ்ந்தார்கள். இதுவே பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுக்கு 1000 முன்பு வந்த யூதர்கள் இந்த பண்டிகையை, இந்தியாவில் அறுவடையின் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பண்டிகை தான் திராவிடர்கள், தமிழர்கள் வாழ்க்கையில் இந்தியா முழுவதும் பொங்கல் பண்டிகை என்று இது இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. இது அறுவடையின் பண்டிகை. இப்படியான ஒரு பண்டிகையை கொண்டாட இதோ இந்த பைபிள் போதிக்கும் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சொன்னார். அதுதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு அறுவடை திருவிழாவாக அது இருக்கிறது. என் அன்பான தெய்வ ஜனங்களே, நமது உழைப்பை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். நாம் என்ன கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கு 1000 நன்மைகளை காணும்படி செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பொங்கல் இதோ ரட்சிப்பின் பொங்கலாக, மகிழ்ச்சியின் பொங்கலாக, ஆசீர்வாதத்தின் பொங்கலாக, ஜாதி மத இன பேதமின்றி சர்வ வல்லமுள்ள கடவுளுக்கு நன்றி சொல்லும் பொங்கலாக, எல்லாருடைய உள்ளமும் பரலோக தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லும் ஒரு பொங்கலாக இது மாற்றும்படி தேவன் அருள் புரிவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, உமையே மனித குலத்துக்கு ரட்சிப்பாய் கொடுத்த இயேசுசாமி, இதோ உழைப்பின் பலனால இதோ இந்த அறுவடையின் திருவிழாக்களை 7 பண்டிகையாய் கொண்டாட வேண்டும் என்று உம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன அந்த படிப்பினை உலகம் முழுவதும் இன்றைக்கு இப்படியாக பொங்கி வரும் பொங்கல் பண்டிகையாக எல்லாரும் சர்வ உள்ளமுள்ள கடவுளுக்கு நன்றி சொல்லும் கொண்டாடுகிறார்கள். உமக்கே நன்றி, உமக்கே ஆண்டவரே கோடி நன்றி. என்றால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர்தான். ஒவ்வொரு விவசாயியினுடைய உழைப்பையும் 1000 லட்சங்களாய் கோடிகளாய் பெருக வைக்கிறவர் நீர்தான். அப்படியாக எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.